ஊர்லேருந்து மெட்ராஸில் சென்னையில் ஃப்ரெண்டு இருக்கான்னு கிளம்பி வந்துடாதீங்க. அப்படி வந்தீங்கன்னா நர் ரோட்டில் தான் உட்காரணும். என் ஃப்ரெண்டு உட்கார வச்சுட்டான் நர் ரோட்டில், ஹாஃப் அன் ஹவராக உட்காருங்க. இன்னும் வரான், ரெண்டே நிமிஷத்தில் வரேன்னு சொன்னான். இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆகும் போல இல்லை. ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு, இன்னும் வந்துனேங்கான் பையன், இன்னும் வரல. எங்கடா இருக்குன்னு கேட்டால் இதோ வந்துட்டா இதோ வந்துட்டு. யாருமே பார்த்து எங்கள் அப்பா அப்போவே சொன்னார், யார் நம்பி எங்கேயும் போகாதரா நம்ம ஊர்லேயே இருறான்னு. நான் எங்கே கேட்டேன், யாரும் வரல. கிளம்பும் போதே நினச்சேன் இவனை நம்பி போகலாமா வேணாமான்னு. ஊர்லேருந்து காசு வேறு எடுத்து வரல, எடுத்துக்கு முடிந்தால் ட்ரெயின் குச்சி இப்போ அப்படியே ரிட்டன் ஆகிடுச்சு. வந்துட்டோம், வெயிட் பண்ணலாம். ரோடில் போகிறவங்க எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. எங்கே வரான் இல்லையே. 45 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. ரோடில் போகிறவங்க எல்லாரும் எங்களையே பார்க்குறாங்க. இன்னும் ஒரு காலாவது உட்காந்துருந்தேன்னா ஆளுக்கு 1 ரூபா போட்டு போயிடுவாங்க கூடாது, பயமாக இருக்கு. சென்னைக்கு மட்டும் வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தோம், நல்லா வயிறு நிறைய சாப்பாடு போட்டான். போதும் போதும் சொன்னாலும் கேட்கல, எங்கெங்கே போனோமோ எல்லா இடத்தையும் கூட்டு போய் காமிச்சாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் அவன் மூஞ்ச நான் காமிக்க. நல்ல நண்பன், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவைப்படுது.